ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல். இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஏற்காடு மலையோட டாப் வியூ பாயிண்ட் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, சேர்வராயன் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயில். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சுரங்க பாதை இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மைசூர் வரைக்கும் நீங்கள் ரூட் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் அங்கே போய் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதேமாரி உள்ளே வந்து ஆக்சிஜன் சப்ளை சுத்தமாக இல்லை, நீங்கள் உள்ளே போனால் ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்காது. அதேமாதிரி அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பராகவே கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான கோயில்னே சொல்லலாம். முக்கியமான விஷயங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற சூப் வாங்கி குடிங்க, அதாவது வெஜ் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கால் வலி மூட்டு வலியெலாம் இருந்துக்குன்னா நீங்கள் வந்து அந்த சூப்பை வந்து ஒரு வாரத்தில் 3 வாட்டி நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூட்டு வலி எல்லாமே சரியாகிடும் சொல்கிறாங்க. சரி ஓகே, வாங்க அந்த சூப்பில் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூப்பு விற்கிறவங்க கிட்டே கேட்கலாம். இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னா கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் சூப்பு வச்சு குடிக்கிறது. இந்த கிழங்கு வந்து பாறையில் வரும், மரத்தில் வரும், ஏற்காடு மலையிலையும் கொல்லிமலையிலையும் இந்த கிழங்கு வந்து வருது. கிழங்கோட மேல் தோலை அப்படி சீவனிங்கன்னா உள்ளார வந்து ஒயிட்டாக இஞ்சி மாதிரி இருக்கும். அதை நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி அதுலேயே தண்ணியிலேவே, அதுக்கடுத்து கொஞ்சம் கரம் மசால் பொடி, லைட்டாக மல்லித்தூள், இறக்கும்போது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க வைக்கணும். 4 டம்ளருக்கு வந்து இவ்வளோ பெரிய பீஸ் போட்டால் போதும், இதில் பாதி பீஸ் போட்டால் போதும். இது வந்து கை கால் மூட்டு வலிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியெல்லாம் இல்லைங்க சார், பிறந்த குழந்தைக்கு கூட இந்த சூப் கொடுக்கலாம், நல்லது கை கால் மூட்டு வலிக்கு. அதே மாதிரி நெஞ்சு சளியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் மிளகு சேர்த்து போட்டு சூப் வச்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் சூப்பு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து 6 மாதம் வரைக்கும் இருக்குங்கண்ணா, கெட்டு போகாது. தேவன்றப்போ மட்டும் நம்ம சூப் வச்சுக்கிறோம், அப்படியே மீது சூப் வைக்க தெரியலனா சட்னி அரைச்சிக்கலாம். எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் வராத இருக்கிறதுக்கு உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு கடலை சட்னி எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் லைட்டாக தேங்காய் வச்சு. அப்படியும் சூப்பை வைக்க தெரியல சட்னி அரைக்க தெரியலனா மேல் தூளை எடுத்துட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை சுடுதண்ணிலேயே போட்டு போட்டு குடிச்சிக்கலாம் எப்போ வேணாலும். அட்லீஸ்ட் சூப் வைக்க தெரியலனாலும் சட்னி அரைக்க தெரியலனாலும் கிழங்கை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு. எல்லா கிளைமேட்டும் நல்லா இருக்குன்னா கீழே இருக்க வெயில் கால கிளைமேட்டுக்கு லைட்டாக கிழங்கோட மேலே தண்ணி தெளிச்சு வைக்கிறோம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். இங்கே ஏற்காடு மலையில் இருக்க கிளைமேட்டுக்கு வந்து கிழங்கு எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும், வெயில் காஞ்சி போகாது. மெட்ராஸில் சேலத்தில் அந்த பக்கம்லாம் ஜாஸ்தி வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கிழங்கோட மேலே தண்ணி தெளிச்சு வச்சுக்கிறோம். ஏற்காடு மலையிலையும் கிடைக்கணும், கொல்லி மலையிலையும் கிடைக்கணும், வேற எங்கேயும் கிடைக்காது. அதுவாக தகுந்த எடுக்கிற இடத்துல மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் வராது. ஒரு டைம் எடுத்துட்டால் நீங்கள் மறுபடியும் போய் மண்ணில் போட்டாலோ இல்லை நட்டு வச்சாலும் முளைச்சி வராது. இது இது வருஷம் அதுவா தகுந்த எடுக்கிற இடம் தான், வருஷம் முழுசுமே கிடைக்கணும் கிழங்கு. ஆமா, இது கிலோ வந்து 80 ரூபாங்க சார் 1 kg. சூப் வந்து 10 ரூபீஸ் தாங்க சார், நாங்கள் சூப்பே போட்டு வச்சிருக்கோம். நீங்க சூப்பு குடிச்சு பார்த்துட்டு கூட கிழங்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க சார். ஏற்காடு மலையில இந்த சேர்வராயன் கோயில் தாங்க சார் ஃபேமஸ். இது வந்து நேச்சுரலா அமைஞ்ச கோயில், இது வந்து குகைக்குள்ள இருக்காரு சேர்வராய் பெருமாளும் காவேரி தாயாரும். ஆமாங்க சார், இது வந்து 2000 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க சார், ஆனா நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. உள்ளார இதே மாதிரி சுரங்கப்பாதை வந்து மைசூர் தலைக்கேரி வரைக்கும் போறதா ஐதீகம் சொல்றாங்க, ஆனா நம்ம யாரும் போய் பார்த்தது கிடையாது. உள்ளார போனா ஆக்சிஜன் கிடையாதுங்க சார், உள்ளார மழை அதிகமா வந்துச்சுன்னா தண்ணி ஊத்து வந்துட்டே இருக்கும். எனி டைம் இங்க யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஊத்து தண்ணி தான், சுத்தமான தண்ணி, மூலிகை தண்ணி. அதுக்கப்புறம் என்னங்க, உங்களுக்கு இந்த வெஜ் ஆட்டுக்கால் சூப் பற்றி நிறைய சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ஏற்காடு இல்லை கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த வெஜ் ஆட்டுக்கால் வாங்கிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வைக்கிறாங்க கிலோ, பட் இங்கே வந்து வெறும் 80 ரூபாயிலேருந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சூப்பரோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் வச்சுருக்கீங்களா அதோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதனால தான் அதோட பேர் வந்து வெஜ் ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறாங்க போல். நாங்களே வந்து ஒரு கிலோ கிழங்கு வாங்கியிருக்கோம், அதேமாதிரி சூப் வச்சும் குடித்தோம் வீட்டில், சூப்பரானதுங்க சூப்பு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. கிளைமேட் வைஸ் சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குங்க, செம்ம சில்னஸ் கூலிங்கோட சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே கேம்ஸும் நிறையவே இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபேமிலி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, நீங்கள் பேசும்போதே வாயிலேருந்து ஸ்மோக்காக வருது, பட் வந்து இங்கே ஸ்மோக் பிஸ்கெட் வேறு சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம பிளேஸ் செக் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.